சின்ன கம்பினேஷன் லஞ்ச் வித் விஜய் சேதுபதி லாபம் படம் வந்து ஓடிட்டு இருக்கு. இது வந்து இர்ஃபான் இர்ஃபான் என்ன அவர் பேர் இர்ஃபானா இர்ஃபான் இருந்ததுல இர்ஃபான்ஸ் யூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. நம்ம வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்றோம் ப்ராஸ்பெக்டிங் பண்றோம் மத்தவங்களை பத்தி புரிஞ்சு விடுறோம் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஏது நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம தெரியுதுக்காக பேசிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி நம்ம யாரு கூட உட்கார்ந்துருக்கோங்கிறது ரொம்ப கவனமா இருக்கும். ஓகே நம்ம கழிச்சடையா இருப்போம் ஆனா உட்கார்ந்தது பெரிய ஆளு கவனமா பேசணும். இந்த இந்த ரொம்ப லோக்கலா சொல்லிட்டுதான் ஏன் தேட்டர்ல இருந்து ஓம் படத்தை ஓட்டக்கூடாது அப்படின்னு மாதிரி இப்ப பெரிய ஆள் கூட உட்காந்துருக்கும் அங்க போனமா ஏதோ ரெண்டு கேள்வி கேட்டமா கேள்வி ஷார்ட்டா கேட்டமா வந்துன்னு இருக்கணும். இப்ப எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா எனக்கு என்ன செய்யும் தெரியுமா யார் கேட்டா எல்லாரும் இந்த வீடியோ பாக்குறது விஜய் சேதுபதிக்கே பார்ப்பாங்க. இதுல இர்ஃபானுக்குள்ளது வந்து ஐடியா சொல்லக்கூடாது. எஸ் அவரோட ஸ்டைல் அவர் ஃபேனுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லைன்னு இல்ல. இதுல கம்யூனிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான் இப்ப பார்த்த 5 மணி நேரம் 8 மணி நேரம் ஆச்சு 600 கேஸ் வந்திருக்கு. இதுங்க எல்லாம் மில்லியன் வியூஸ் போயிடலாம் எனக்கு தெரியாது. அவரு அவர் சொல்ல எனக்கு 2.5 மில்லியன் வியூஸ் இருக்காங்க. ஓகே கிரேட் என்கிட்ட இருந்து மில்லியன் வியூஸ்னா ஓடி போயிருக்க மில்லியன் வியூஸ் இவ்வளவு வியூஸ் எல்லாம் இங்க பேசாத அவன் என்ன கான்டென்ட் கொடுக்கான் அவன் எவ்வளவு தெளிவா பேசுறான் அதான் முக்கியம். அவன் கேள்வி கேட்பான் நான் வந்து நான் அப்படி நான் வந்து இப்படி கேள்வி வந்து எக்கச்சக்கே கேள்வியில் கேட்கறது. அதுல ரெண்டு மூணு கேள்வி நீங்க இது வரைக்கும் நீங்க பண்ணின படத்துல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு அனுபவமா என்ன கேட்க வர நீ அவரு பண்ண படத்துல பிடிச்ச படம் அதானே உடனே அதே மாதிரி நீங்க பேசும்போது காணீங்க இவர் இந்த கேள்வி வந்து உழப்பி கிளப்பி எடுத்து அப்படியே ரெண்டு கதை ஓடும் அதுல இதுதானே அப்படின்னு ஒரு நம்ம பக்கத்துல இருக்கிற யாருன்னு பாருங்க எவ்வளவு பெரிய லிங்க பார்த்திருப்பாங்க எவ்வளவு பெரிய அளவு பார்த்திருப்பாங்க எவ்வளவு டீட்டெயில் இருப்பாங்க அவங்கள்ட பேசும்போது ரொம்ப நம்ம பெரிய பருப்பா இருக்கலாம் ஆனா பக்கத்துல யாரு இருக்கு நோ ஹூ இஸ் இன் த ரூம் யாரு கூட உட்காந்துருக்கோம் அப்படின்னு தெரியணும். அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டா அந்த வார்த்தையை பேசணும். அப்படி பேசும்போது சார் நீங்க இதுல பண்ணல இந்த படிச்ச படம் என்ன படம் இந்த படம் சில விஷயங்கள் பார்க்க பார்க்க போர் அடிக்கும் சார் நான் அவங்க ரொம்ப பெரிய ஃபேன் அதெல்லாம் எதுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு ஃபேன் இல்லாத ஆட்கள் இருப்பாங்களா அந்த மாதிரி சில நம்ம நம்ம வாயை திறக்கும் போது அவ்வளோ வரை கேட்கணும். சொதப்பல் பண்ணக்கூடாது ரொம்ப இழுக்கக்கூடாது சவு மாதிரி இழுக்கக்கூடாது கேள்வியில் கட்டுன்னு கேட்கணும். அவரை பேசிவிட்டு பார்க்கணும். எனக்கு தெரியாது எடிட்டிங் நடந்திருக்கு எவ்வளோ எடிட்டிங் நடந்து எனக்கு தெரியல இதே இவ்வளோ இருக்குன்னா எடிட்டிங் பண்ணாமல் இவ்வளோ விஷயம் போயிருக்கும். அது சேனல் அவர் சேனல் ஒரு அவர் அவர் பேசுறதா போட்டு தான் இருப்பார் கட் பண்ணியிருக்க மாட்டார் பட் சம்மார் வந்து கட்டிங் நடந்திருக்கணும். கேள்வி கேட்கறது வந்து அழகாக தெளிவாக கேட்கணும். இப்போ ஒருத்தன் ஃபோன் பண்ணா நீ ஏன் வரல 3 மணிக்கு ஃபோன் பண்ணதானா 3 மணிக்கு ஃபோன் பண்ணி அது என்னாச்சு அப்படின்னா நேராக ஃபோன் பண்ணிட்டு ஹலோ நான் தான் சுரேஷ் பேசுகிறேன் தெரிஞ்சு போச்சு அந்த அந்த மேட்டரே புரியும் நம்ம எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னு. நீ 3 மணிக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்ல நீ 4 மணிக்கு அங்கே போனுச்சுன்னா அவனை பார்த்துட்டு நீ எனக்கு கால் பண்ணுச்சுன்னா எதுக்குடா இவ்வளோ கதை எதுக்கு ஃபோன் அடிச்சு ஹலோ சுரேஷ் முடிஞ்சு போச்சு அவனுக்கு தெரியும் 3 மணிக்கு சொன்னால் இதை சொன்னால் 4 மணிக்கு ஃபோன் பண்ணலாம் அவ்வளோ பேசணும். மணிரத்னம் படம் மாதிரி குறைய பேசணும். எத்தனை மில்லியன் வியூஸ் இருந்தாலும் பரவாயில்ல எந்த கூட்டத்தை மக்கள் ரசிச்சு பார்க்காதோ அப்படிப்பட்ட கூட்ட மக்கள் அவங்க லெவல் அப்படி அப்படின்னு அர்த்தம். நம்ம வேற லெவல் கேள்வி கேட்கும்போதும் பதில் சொல்லும் போதும் கேட்கும் போதும் கவனமா இருக்கும் போதும் வார்த்தைகள் கேட்கும் போதும் ரொம்ப குறைய பேசணும். அப்படி 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 பேசிட்டு அப்படி அழகா இருக்கணும். என்ன டீசென்டான ஆளு என்ன கரெக்டான ஆளு வள வள தொலை தொலை கேள்வி கேட்கறது. உங்களுக்கு யாராவது கம்யூனிகேஷன் படிக்கணுமா இந்த வீடியோ பாருங்க. விஜய் பேசிக்கிட்ட கேட்குற ஒவ்வொரு கேள்விகளும் பாருங்க ரொம்ப இழுத்து சவு மாதிரி இழுத்து. அவர் பெரியாளர் இருக்கலாம் சதிச்சிருக்கலாம் யூடியூப்பில் பெரிய ஃபேனாக இருக்கலாம் பெரிய கூட்டம் பார்க்கலாம் எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஃபைன் பட் சம்மர் வந்து கம்யூனிகேஷனில் வந்துட்டு கேள்விகள் வந்து ஷார்ட்டாக கேளுங்க. யார்கிட்ட இருக்குன்னு யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. தட்ஸ் அ பாயிண்ட். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா பிளம்பர் வீட்டுக்கு வர வேண்டி இருந்துச்சு. நம்ம 404 பைப் ரிப்பேர் ஆச்சு இல்லையா அதை கிளியர் பண்ணுறதுக்காக காலையில் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். ஃபோன் பண்ணதுக்கப்புறம் சாயந்தரம் வரேன்னு சொன்னான். சாயந்தரம் வரேன்னு சொன்னால் வரல. காலையில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சாயந்தரம் ரெண்டாவது தடவை அவங்க ஃபோன் பண்ணு ரெண்டாவது தடவை ஃபோன் பண்ணிட்டு நான் எடுத்த உடனே என்ன நீ ஃபோன் பண்ணி நான் காலைல பண்ணேன் நீ வரேன்னு சொல்லவே இல்லை அப்புறம் ஃபோன் அடிச்சு எடுக்கவே இல்லை பேசி முடிச்சிட்டேன் அப்புறம் வரேன்னா
அதுக்கப்புறம் போனை கட்டணும்னு சார் சொன்னாங்க. எதுக்கு இவ்வளவு பேச்சு, எதுக்கு இவ்வளவு தேவை, போன் எடுக்கணும் ஹலோ அவ்வளவுதான். ரெண்டாவது இவங்க போன் பண்ணுவது தெரிஞ்சிருக்கோம் அவனுக்கு, இவங்க ஏன் போன் பண்ணிருக்காங்க, அங்க வேலை இருக்கு அது கூப்பிடுறதுக்காக தான் போன் பண்ணிருக்காங்க. அந்த ஹலோ தான் பேச்சு, முழுக்க பேச்சு. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், அவன் ஏதாவது சொன்னானா அப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய கன்வர்சேஷன் நடந்திருக்கு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கண்டிப்பா எப்பவுமே யார்கிட்ட போய் யார்கிட்ட போய் உட்காந்தாலும் சரி, போனானு வளதல் வளதலன்னு பேசி, அதை பேசி இதை பேசி, நம்ம ப்ரெசன்டேஷன் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாலும் சரி, ஆரம்பிச்சு என் கம்பெனி நன்றி படிச்சோம், உலகத்துல நம்பர் ஒன் கம்பெனி என் கம்பெனி, இது வேணுமா வாழ்க்கையில் அது வேணுமா, நம்ம வந்து மார்க்கெட்டிங் போன இது பண்ணா டைரக்டா மக்கள் கொடுக்கும், இதுல பாதி உங்களுக்கு ஏன்பா நெட்டு பக்கம் இன்னும் ஆகிப்போச்சு. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது கரெக்டா இது இவனுக்கு புரியுதா, இவனுக்கு தேவைதானா, இந்த ஸ்லைடு இவனுக்கு தேவையா. கம்யூனிகேஷன்ஸ் கூட ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது கூட யாருக்கு என்ன தேவை, எப்ப தேவை, யாருக்கிட்ட உட்காந்துருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபா, அவங்களா, பார்ட் டைம் ஒர்க்கரா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரெசன்டேஷன் பத்தி பேசுங்க. ஓகே, ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து நீங்க ஆரம்பிச்சா முடிக்கணும் வரைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சில இடத்துல ஓவர் ஆயிடுவான், அவனுக்கு ஓவரா கொடுத்து தலை சுத்தி போய் நான் கன்ஃபியூஷன் இருக்காங்க அப்புறம் சொல்லலாம், முடிஞ்சு போச்சு கதை, இதுக்கு நம்மளை தெரிஞ்சுக்க அப்புறம் இப்படி இப்படி உண்டு, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பேசாதீங்க, கரெக்டா பேசுங்க. யாருக்கிட்ட எப்போ பேசணும் தெரியுங்க, எங்கே போய் பேசினாலும் சரி, முக்கியமான ஒரு பாயிண்ட் கொண்டு போன அந்த பாயிண்ட், எங்கே போய் பேசணும், அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்க. அவன் 1000 பிரச்சனை வச்சிருப்பான், அதாச்சு இதாச்சு இதாச்சு, அவன் எப்பா தட்டி மட்டும் பாருங்க இசை வரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நொந்து நுஸ்காட்டு போய் உலகத்தில் சுத்திட்டு இருக்கான், தட்டணும்னா வரும். அவன் ஒரு டென்ஷன்லாம் அவர் இல்லை, அந்த நேரத்தில் நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போறேன், அது கொடுக்க போறேன், இவ ஒருத்த இவ தொல்ல தாகவில்லைடா யாரா நேரம் கிடையாது அதுக்கு அடுத்த நேரம் இந்த மீட்டிங் அட்டன் பண்ண என்னோட ரெண்டு குரூப் டீம் ஏதாவது கவனிச்சிங்களா, இல்லையா சார் நீங்க சொல்லவே இல்லை, அதுதான் கவனிச்சிங்களான்னு கேட்டார். ஏன்னா அங்க அவர் கேட்கற முடியல, இல்ல அவர் வேற எதுவும் சொல்ற முடியல இருக்காரு, வேற ஒரு பிராணிங்ல இருக்க, வேற ஒரு உலகத்துல இருக்காரு, இந்த நேரத்தில் சொல்ல முடியாது, வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படி கிளம்பி போயிருது. பாயிண்ட் புரிஞ்சவும் புரிஞ்சுக்கா புரியுதான். ஓகே பை.